are watching BitBNS News. அனைவருக்கும் வணக்கம் அண்ட் விஷ் யூ வெரி ஹாப்பி தர்ஸ்டே. இன்னைக்கு தேதி அக்டோபர் 27. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது BitBNS தமிழ். இப்போ மார்க்கெட் வந்து உலட்டலாக இருக்கிறதுனால கிரிப்டோ உலகத்தில் நடக்கக்கூடிய டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டவங்கள நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இனி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக் ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். 14 அமெரிக்கன் ஸ்டேட்ஸில் டெரா லூனா தான் அதிகமாக சர்ச் பண்ண கிரிப்டோவாக இருக்குது. ஃபயர்பிளாக்ஸோட நியூ கிரிப்டோ பேமெண்ட் இன்ஜின் இப்போ சிபா இனுக்கு சப்போர்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிட்காயின் ETF 1 இயருக்கு அப்புறமா இன்வெஸ்டர்ஸோட டாலர்ஸை லூஸ் பண்ணியிருக்கு. சவுத் கொரியன் அத்தாரிட்டிஸ் டோவான் மலை கேஸ் பில் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. கிரிப்டோ கரன்சி கிரெடிட்ஸை பேன் பண்ணுறதுக்காக சிங்கப்பூர் MAS ப்ரொப்போசலை முன் வச்சுருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் இப்போ மெட்டாவர்ஸில் அதிக அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்க. பிட்காயினோட ப்ரைஸ் 6 வீக் ஹைக்கை ரீச் ஆனதும் கிரிப்டோ மார்க்கெட்டில் $1 பில்லியன் லிக்விடேட் ஆகிருக்கு. ஒரு Web3 ப்ராஜெக்டாக ஃபுக்குவோகா சிட்டி இப்போ ஏஸ்டார் ஜப்பான் லேப்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. கேமிங் DAO மெரிட் சர்க்கிள் $170 மில்லியன் ஒர்த் உள்ள MC டோக்கன்ஸை பர்ன் பண்ணியிருக்காங்க. கிரிப்டோ எக்ஸ்பர்ட்ஸை நேஷன் வைடு UK போலீஸ் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வைட் மெர்ச்சன்ட்ஸ்னால இப்போ பாலிகனை பேமெண்ட் ஆக்செப்ட் பண்ண முடியும். லாஸ்ட் 24 ஹவர்ஸில் $20 பில்லியன் E3M பம்ப் ஆகிருக்கு. இன்றைக்கி ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இனி ஃபஸ்ட் அப்டேட்டை வந்து டெரா லூனா கிட்ட இருந்தான். ஏப்ரல் மந்தில் கிரிப்டோ மார்க்கெட் கொலாப்ஸ் ஆனதுலேருந்து நிறைய மக்கள் இந்த கிராஷை வந்து அட்வான்டேஜாக எடுத்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் டெரா ஈக்கோ சிஸ்டம் ஃபாலோ ஆனதும் ஸ்டில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 14 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக வந்து டெரா லூனா மேலே வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்டு இருக்காங்க. அண்ட் கூகுள் ட்ரெண்ட் டேட்டாவில் வந்து அந்த 14 ஸ்டேட்ஸில் டெரா லூனா தான் வந்து மோஸ்ட் சர்ச் கிரிப்டோவாக இருக்குது. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து சிபா இனு பற்றி தான். ஃபயர்பிளாக்ஸ் ஒரு $multi-billion கிரிப்டோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்காங்க. ரீசெண்டாக வந்து வேர்ல்டு பிக்கஸ்ட் பேமெண்ட் ப்ராசஸிங் கம்பெனியான FIS வேர்ல்டு பே கூட ஃபயர்பிளாக்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி கிரிப்டோ பேமெண்ட் இன்ஜினை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபயர்பிளாக்ஸோட இந்த புது பேமெண்ட் இன்ஜின் நிறைய டூல்ஸ் இருக்கிறதா தெரியுது. அந்த டூல்ஸ் வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய 500,000 மெர்ச்சன்ட்ஸை வந்து டிஜிட்டல் அசட் டிரான்சாக்ஷனை வந்து அக்செப்ட் மேனேஜ் அண்ட் செட்டில் பண்ண முடியும்னு தெரியுது. இப்போ ஃபயர்பிளாக்ஸ் வந்து அவங்களோட நியூ பேமெண்ட் இன்ஜினில் சிபா இனுக்கு சப்போர்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால 500,000 மெர்ச்சன்ட்ஸ்னால இப்போ சிபா இனுவை பேமெண்ட் அக்செப்ட் பண்ண முடியும். இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ஃபஸ்ட் பிட்காயின் ETF கிட்ட தான். 1 இயர் பேக் பிட்காயின் ETF ரெக்கார்ட் பிரேக்கிங்காக வந்து லான்ச் ஆச்சு. பட் இதுதான் வந்து வேர்ல்டு ஃபஸ்ட் பிட்காயின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டாக இருந்தது. பட் இப்போ வந்து பிட்காயின் ETF 1 இயருக்கு அப்புறமா இன்வெஸ்டர்ஸோட டாலர்ஸை வந்து லூஸ் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 70% ஷேர் ப்ரைஸ் வந்து ட்ராப்பாக இருக்கு. அண்ட் இந்த ட்ராப்போட 6th worst பெர்ஃபார்மிங் ETF இருக்கு. இனி அடுத்த அப்டேட் வந்து சவுத் கொரியாவில் இருந்தான். October 26th ப்ளூம்பர்க் ஷேர் பண்ண டேட்டாபடி பார்த்தினா கிரிப்டோ ரெகுலேஷன் கிளியராக இல்லாததுனால சவுத் கொரியன் அத்தாரிட்டிஸ்னால டெரா ஃபவுண்டர் மேலே ஒரு ஸ்ட்ராங் கேஸை வந்து ஃபார்ம் பண்ண முடியாமல் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இனி அடுத்த அப்டேட் வந்து சிங்கப்பூரில் இருந்தான். சிங்கப்பூர் கிரிப்டோ ஹெச் ஃபண்ட் 3ACயோட பேங்க்ரப்சிக்கு அப்புறமா கிரிப்டோ கரன்சி இண்டஸ்ட்ரியை வந்து பெட்டராக ரெகுலேட் பண்ணுறதுக்காக தி மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் சிங்கப்பூர் MAS வந்து இப்போ ஒரு புது ப்ரொப்போசலை கொண்டு வந்திருக்காங்க. டிஜிட்டல் பேமெண்ட் டோக்கன் சர்வீஸ் ப்ரொவைடரோட ஆப்ரேஷன் வந்து ரெகுலேட் பண்ண சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சிங்கப்பூர்லேருந்து இந்த ப்ரொப்போசலை வந்து 2 கன்சல்டேஷன் பேப்பரை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து மைக்ரோசாஃப்ட் கிட்ட இருந்தான். மைக்ரோசாஃப்ட் இப்போ அவங்களோட சாஃப்ட்வேர் சர்வீஸ் ஸ்டாக்கை வந்து மெட்டாவர்ஸ்க்கு அடாப்ட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் UAEயோட CMO வந்து கம்பெனி கிளவுட் டிவிஷனை வந்து மெட்டாவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட கம்பேட்டபிள் பண்ண ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. இனி அடுத்த அப்டேட் வந்து பிட்காயின் கிட்ட இருந்தான். அனால்டிக் ரிசோர்ஸஸ் ஆனால் காயின் கிளாஸ் ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தோன்னா பிட்காயினோட ப்ரைஸ் வந்து $20,000 ரீச் பண்ணி 6 வீக் ஹைக்கை ஹிட் ஆனதும் லாஸ்ட் 24 ஹவர்ஸில் பிட்காயின் மட்டுமே வந்து $550 மில்லியன் லிக்விடேட் ஆகிருக்கு. கிராஸ் கிரிப்டோ ஷார்ட்ஸில் வந்து $700 மில்லியன் லிக்விடேட் ஆகிருக்கு. அண்ட் டோட்டலாக வந்து over $1 பில்லியன் வந்து லிக்விடேட் ஆகிருக்கு. இனி அடுத்த அப்டேட் வந்து ஜப்பானில் இருந்தான். ஒரு சைடு கிரிப்டோ ப்ரைஸஸ் எல்லாமே வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்தாலும் டே டு டே Web3 டெவலப்மெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக குரோ ஆகிட்டுருக்கு. ரீசெண்டாக ஜப்பானில் இருக்கக்கூடிய ஃபுக்குவோகா சிட்டி ஒரு Web3 ப்ராஜெக்டாக ஏஸ்டார் ஜப்பான் லேப் கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இனி நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு BitBNS.